ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜயகாந்த். ரீச் மார்க்கெட்டிங்கில் புது புதுசாக வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்திட்டுருக்கோம். தேனி டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன எப்பப்போ எந்த மாதிரியான புது ப்ராடக்ட்லாம் வந்து அறிமுகப்படுத்தணும். அப்படி புது ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறது எல்லாமே ஒரு வித்தியாசமானதாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். இப்போ நம்ம தேனி மாவட்டத்தில் ஒரு புதுமையான ஒரு ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணுறோம். அது என்னென்னா, எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லலாம். கேமரானா எல்லாருக்குமே தெரியுமே, அது என்ன புதுசா, அதுல என்ன புதுமையா இருக்க போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது வந்துட்டு ஒரு இடத்துலயோ, ஒரு கடைகள்லயோ, ஒரு ஆபீஸ்லயோ, ஒரு ஸ்கூல்லயோ, எல்லா இடத்துலயும் நீங்க கேமரா மாட்டிருக்கிறத பாத்திருப்பீங்க. அது எல்லா கேமராவுமே பாத்தீங்கன்னா வயர் பண்ணி, வயரிங் பண்ணி அந்த இதுலதான் கேமரா பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நார்மலா ஒரு கேமரா மாட்டணும்னா அதுக்கு கண்டிப்பா கேமராவோட சேர்ந்து வயர் மாட்டணும், அதுக்கடுத்து டிவிஆர் பாக்ஸ் வைக்கணும், அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் இருக்கணும். அதை பாக்குறதுக்கு ஒரு டிவியோ ஏதோ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மூணு கேமரா, நாலு கேமரா மாட்டோம்னா எக்கச்சக்கமான செலவு வந்துடும். இது வந்து உங்களுக்கு குறைந்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிசிடிவி ஒய்ஃபை வயர்லெஸ் கேமரா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது என்ன ஒய்ஃபை வயர்லெஸ் கேமரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, கேமரா எந்த மாதிரி இருக்குது, அது எப்படிலாம் வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். வாங்க, இதுதான் வந்து அந்த ஒய்ஃபை ஸ்மார்ட் நெட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். அதாவது வயர் இல்லாமல், சிஸ்டம் இல்லாமல் இது எப்படிங்க பார்க்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எங்கே இருந்தாலும் இந்த கேமராவில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதான் கேமராவோட பாக்ஸு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதான் அழகாக வந்து உங்களுக்கு கேமரா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமராவில் என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது பாக்ஸுக்குள்ள அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஒய்ஃபை சிசிடிவி கேமரா. இது வந்து புஷ் ப்ளஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு இந்தியா கம்பெனி. இதுக்கு வந்து வாரண்டி இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறோம். இந்த கேமரா எப்படி இப்போ ஆப்ரேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்மால், அதாவது செல்ஃபோனுக்கு எப்படி சார்ஜர் போடுறோமோ அது மாதிரி 5 வோல்ட்டில் ஒரு அடாப்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. அது தனியாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம பவர் கொடுக்குறதுக்காக அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு, இதில் வந்து மெயினாக வந்து இதில் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு வந்து 64 GB மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 GB ரெக்கார்ட் ஆகுது. இதில் 64 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு 16 நாள் பேக்கப் போதும் அப்படின்னீங்கன்னா 16 GB மெமரி கார்டு இதில் போட்டுக்கலாம். 8 நாளைக்கு போதும் அப்படின்னா 8 GB மெமரி கார்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அது போல் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வேற எந்த ஒரு வயரிங் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதாவது இந்த கேமராவுக்கு வரக்கூடிய ஒரு பவர் சப்ளைக்கு நம்ம 2 பின் மாட்டுற அளவுக்கு வந்தால் போதும். இப்போ வந்து கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டனா மூலமாக தான் நம்ம செல்ஃபோனுக்கு இது ஒரு ஒய்ஃபை வந்து தனியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்ம செல்லில் எந்த நெட்டு எதுவுமே, எந்த நெட் பேலன்ஸ் எதுவுமே இல்லாட்டி கூட லோக்கல் மோட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம இப்போ ஒய்ஃபை சர்ச் பண்ண போகிறோம். இதுலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை கனெக்ட் வரும். அந்த ஒய்ஃபையை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம வந்து இந்த கேமராவை பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம செல்ஃபோனுக்கு இப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க நம்ம ஒய்ஃபை வந்து அவங்க நெட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒய்ஃபைல நம்ம பேர் வருமோ, இல்லை பக்கத்தில் ஏதாவது நெட்டு கனெக்ஷன் போட்டிருந்தாங்கன்னா நம்ம செல்ஃபோனில் எப்படி ஒய்ஃபை கனெக்ட் பேர் வருமோ அது மாதிரி இந்த கேமராவோட ஒய்ஃபை கனெக்ட் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம ஒய்ஃபைல சர்ச் பண்ணோம்னா நம்ம கேமராவோட அந்த ஒய்ஃபை வரும். அதில் இப்போ நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ப்ளே ஸ்டோரில் போய் இதுக்கான ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அது அதுக்கப்புறம் தான் அந்த கேமரா வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். நான் இப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷன்ஸ்ல போயிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா வந்து உங்களுக்கு
இப்போ எல்லா நெட்டு எல்லாத்தையுமே நான் செல்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ கேமராவை லைவாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிடி ஜெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிடி ஜெட்டை வந்து நம்ம அனுப்பிச்சோன்னா கேமரா வந்து இப்போ நம்ம செல்ஃபோன் ரிமோட்டில் மாதிரி ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கேமரா எந்த பக்கம் வேணுமோ 360 degrees வந்து உங்களுக்கு கேமராவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேமரா ரொட்டேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு அழகாக அதாவது இதை வந்து பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். பிக் பாஸ் கேமரா கூட சொல்லலாம். பிக் பாஸில் எல்லாருமே இதில் வந்து மேலே கீழே எல்லாம் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ ரிட்டர்ன் இந்த மாதிரி கேமரா வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேலே கீழே கேமரா வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து 360 degrees அப்படின்னு சொல்லலாம். மேலையும் கீழையும் சைடில் எந்த பக்கம் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது போக மெயினாக வந்து இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் நம்ம மற்ற எந்த கேமராவிலையுமே வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து தெரியாது. ஒரு டீம் பாக்ஸில் ஒரு மானிட்டரில் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் பார்க்கலாம், ஆடியோ பார்க்க முடியாது. இதில் வந்து மெயினாக வந்து இந்த கேமராவில் வீடியோ ஆடியோ ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் பேசுகிறத வந்து உங்களுக்கு இதில் கேட்டுக்கிறது பார்த்துக்கலாம் தெரியும். நான் பேசுகிறது வந்து இதெல்லாம் ரிட்டனாக கேட்டுருக்கேன். நம்ம யார் இந்த கேமரா முன்னாடி என்ன பேசினாலும் அது வந்து நம்மளுக்கு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கேமரா முன்னாடி இருக்க மாட்டோம், நம்ம பேசணுன்னாலும் இதில் இந்த மைக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மைக் ஆப்ஷன்ஸை பிடிச்சி நீங்கள் இப்படி பேசிக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வந்து இப்போ ஒரு கடையிலே நீங்கள் மாட்டிருக்கீங்க. இப்போ ஓனராக இருக்குது, நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்க. கடையில் உள்ள வேலை செய்கிறவங்களை வந்து கவனிச்சிட்டு போது அவங்க வேலை பார்க்காம ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மைக்கு மூலமாக என்னமா வேலை செய்யாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வர கஷ்டமாக கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் லென்த்தாக வந்து இந்த கேமராவில் பேசிக்கலாம். அந்த மாதிரி 2-way வாய்ஸ் ஆடியோ இதில் இருக்குது. அது போக நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் வேறு இடத்துலேருந்து வெளியில் இந்த கேமராவில் பார்க்குறீங்கன்னா இதிலே ஸ்க்ரீன்ஷாட் வசதி இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதாவது உடனே ஃபோட்டோவாக நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்கில் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதாவது கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு தனியாக ஒரு நடக்கிற சம்பவத்தை நீங்கள் உடனே உங்கள் செல்லில் வந்து பதிவு பண்ணணுன்னா நீங்கள் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகிட்டு போகுதுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேமராவை இந்த கேமரா வந்து இந்த மவுஸ் போட்டை வச்சு எந்த இடத்துல வேணால் நம்ம ரெண்டு ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கலாம். இப்போ தலைகளாக கேமரா மாட்டினோன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து தலைகளாக தெரியுன்றதுக்காக இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா எல்லாமே ஃபோட்டோ எல்லாமே தலைகளாக தெரியும். இந்த மாதிரி தலைகளாக தெரியும். நம்ம நேராக வேணும்னா நேராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கேமராவில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அலாரம் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங், ரெக்கார்டிங் செட்டிங்ஸ், டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ், அலாரம் செட்டிங், ஸ்டாட்டிக் ஐபி கன்ஃபிகரேஷன், டிவைஸ் அப்கிரேட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அலாரம் செட்டிங் வைக்க போகிறோம். அலாரம் செட்டிங் எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு 10 மணிக்கு நீங்கள் நைட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது மினிமம் ஒரு 11 மணிலேருந்து விடியும் போது ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இதில் அலாரம் செட்டிங் வச்சுட்டிங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே யார் அந்த கேமரா முன்னாடி வந்தாலுமே அந்த கேமராவை வந்து உங்களுக்கு அலாரம் அடிக்கிறோம். உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து மெசேஜாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி அலாரம் அடிக்குதுன்னு நான் காட்ட போகிறேன். இப்போ அலாரம் செட்டிங்ஸில் போயாச்சு, அலாரம் ஆன் பண்ணியாச்சு. அலாரம் ஆன் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து யார் இந்த கேமரா முன்னாடி வந்தாலும் சரி இந்த மாதிரி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து ஒரு பூனையே குறுக்க வந்தால் கூட அந்த கேமரா முன்னாடி வந்தால் கூட இதில் வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இன்ஃபோ மெசேஜில் அவங்களோட ஃபோட்டோவோட வந்துடும். இப்போ ஒரு திருடனே வந்து நம்ம வயரிங் பண்ணி டிவிஆர் பாக்ஸ் வச்சு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்காணிச்சிருக்க கேமரா வந்து ஒரு திருடன் வந்து இந்த கேமராவை மற்ற அந்த கேமராலாம் திருடிட்டு அந்த டிவிஆர் பாக்ஸ் அந்த சிஸ்டத்தில் இருக்க பேக்கேஜை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டா யார் வந்தாங்க யார் திருடுனாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கேமரா பொறுத்தளவுக்கு இந்த கேமராவை திருடிட்டே போயிட்டாலும் இவங்க தான் திருடுனாங்க அப்படின்றத நம்ம செல்ஃபோன்லேயே மெசேஜாக பார்த்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாம இந்த ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து எத்தனை ஜிபி நீங்க மெமரி கார்டு போறீங்களோ அத்தனை நாளைக்கு ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எடுத்து அந்த பிளே பேக் எல்லாம் பண்ணி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு மொபைல் போன்லயே வந்து பிளே பேக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த பிளே பேக்ல போனீங்கன்னா அதாவது வீடியோ டைப் செலக்ட் டேட்டு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த டயத்துல இருந்து எந்த டயத்துக்குள்ள நீங்க பார்க்கணும், எத்தனை தேதி நடந்ததை பார்க்கணும்னா நீங்க சர்ச் ஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா செல்போன்ல எல்லாமே நீங்க பிளே பேக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்த போட்டோக்குள்ள பார்க்கணும்னா அந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு போட்டோவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்த போட்டோ எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல எந்த ஒரு லைட் எதுவுமே இல்லாம நீங்க வந்து லைட்டே எதுவுமே சுத்தமா இல்லாதப்ப உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நைட் வெர்ஷன் கேமரா வந்து சூப்பரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நல்லா தெரியும். அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அது லைவா கூட உங்களுக்கு டெமோ காட்டுறேன், நைட்ல எப்படி இருக்கும் அந்த கேமரா எப்படி வந்து கிளாரிட்டியா எப்படி இருக்கும்ன்றதை காமிக்கிறேன். மாதிரி வந்து உங்களுக்கு கலரா வந்து ஹெச்டி ஃபீல்டில் உங்களுக்கு தெரியக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த லைட் இல்லாட்டினா இதில் வந்து சென்சார் கொடுக்குறாங்க. இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா எப்படி தெரியும் அப்படின்றத அந்த செல்போன்ல நீங்களே லைவா பாருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா எந்த லைட்டும் இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால வந்துட்டு உங்களுடைய உடைமையிலும் அதாவது உங்களுடைய நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணி நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அதை பாதுகாக்க உங்க ஒரு ஆளால் முடியாது. உங்களுக்கு இந்த கேமரா வந்து உரிமை வந்து ப்ளஸ் கேமரா உங்களுக்கு ஒரு மூன்றாவது கண்ணா இருந்து இதை வந்து உங்களோட உடைமையெல்லாம் பாதுகாத்து தரும். இது வந்து எங்கன்னா கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழில் கூடங்கள், அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடோன்கள், வீடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலம் காக்கிறது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த கேமராவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு அருமையான கேமராங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா பார்க்கலான்னு தெரியல. நிறையா சைனா மேக்லாம் போடுறாங்க, ஆனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்காது. நாங்கள் வந்து இந்த புஷ் ப்ளஸில் வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். இதுக்கு நிறையா டீலர்ஸ்கள் வந்து இப்போ போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இந்த கேமரா தேவை அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த கேமராவோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குள்ளோட வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியோட 1 இயர் வாரண்டியோட 3700 ரூபாய்க்கு வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதாவது 3700 ரூபா ஃபிக்ஸிங் சார்ஜ். அதாவது இந்த கேமரா வந்து உங்கள் செல்ஃபோனில் மொபைல் ஆஃப் ஏற்றி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், இது எந்த இடத்துல நீங்கள் மாட்ட சொல்கிறீங்களோ அந்த இடத்துல மாட்டி எல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 300 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இது எல்லாமே சேர்த்து வெறும் 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த மூன்றாவது கண் வந்து உங்களை பாதுகாக்க ரெடியாக நாங்கள் தயாராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புஷ் ப்ளஸில் 2 மாடல் கேமரா வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். ஒன்று வந்து இந்த மாதிரி ரொட்டேட் கேமரா, இன்னொன்று வந்து பல்க்கு மாடல் கேமரா. ஒரு கடைகள்லேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ வந்து சென்ட்ராக நீங்கள் வந்து எப்படி பல்க் மாட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் திருகிற டைப்பில் வந்து இந்த பல்ப் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இதில் நான் அந்த கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் காமிச்சிடும் அது எல்லாமே இதில் இருக்குது. அதாவது 2-way வாய்ஸு, உங்களுக்கு அலாரம் செட்டிங், இதில் லைட்டும் எரியும். அந்த மாதிரி வந்து இது வந்து பல்ப் கேமரா பார்த்துட்ருக்கீங்க. இந்த 2 மாடல் இருக்குது. இந்த மாடல் வந்து வெறும் 4500 ரூபா மட்டும்தான். இதில் எல்லா ஆப்ஷன்ஸ் அதே 64 GB மெமரி கார்டு போடுற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த 2 கேமராவில் எந்த கேமரா வேணாலும் உடனே தொடர்பு கொண்டு நீங்கள் இதை வாங்கி பயன்பெறுங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா என்னோட நம்பர் வந்து 999-47-48-539. மீண்டும் சொல்கிறேன், 999-47-48-539. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, இது டீலர்ஷிப் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இந்த பீஸ் வந்து எனக்கு இந்த ஒரு கேமரா வேணும், 2 கேமரா வேணும், நீங்கள் எத்தனை கேமரா வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் ஃபிக்ஸிங் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.